friends, welcome to Aroma home cooking channel. என்னோட சேனல்ல டிஃப்ரெண்டான டிஷ்ஷை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நான் உங்களுக்கு வடகறி எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன். இது இந்த வடகறி வந்து நான் எண்ணெயில பொறிச்சு செய்ய மாட்டேன், ஆவியில வேக வச்சும் செய்ய மாட்டேன். இது வந்து உங்களுக்கு திகட்டவே திகட்டாது, காலையில் மைல்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி திகட்டும், இது உங்களுக்கு திகட்டவே திகட்டாது, நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யறது நான் இப்போ சொல்கிறேன். கடலை பருப்பு பாருங்கள், இது வந்து ஒரு 100 கிராம் ஒரு கப்பு எடுத்து வச்சு ஊற வச்சு வச்சுட்டேன். இது ஒரு 2 மணி நேரம்லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து இங்கே பாருங்கள் பின்னாடி, இது எடுத்துருங்க. இது எடுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போவே தேங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பின்பக்கம் இருக்க அந்த இதுவை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தேங்காய். அதோட கூடயே வந்து 4 பச்சை மிளகாய், 2 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா கொஞ்சமாக, புதினா, கொத்தமல்லி, இதுதான் வடகறிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்க போகுது உங்களுக்கு. இதோட கூட கொஞ்சம் கறி மசால் பொடி, அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு யூஸ் பண்ண போகிறோம் மொத்தமாக. மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை அரைச்சி வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வடகறிக்கு வந்து நம்ம வடைக்கு வந்து அரைச்சிட்டு வரணும். அதனால் இதோட கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு, இங்கே பாருங்கள் கொஞ்சோண்டு தான் போடுறேன் சோம்பு. சோம்பு போட்டுட்டு இதோட கூடையே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போடுறேன். அதோட கூடையே கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு, இதோட கூடையே 2 உப்பு, சும்மா 2 தான் போடுறேன், அதில் உப்பு சாரணுன்றதுக்காக போடுறேன். இதை நல்லா வந்து 1/5 அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நான் 1/5 அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு தவாவை நான் காய வச்சுருக்கேன், தோசை ஊற்றுற தவா. இதில் வந்து நம்ம இந்த வடகறியை தட்டிக்கலாம். இது நல்லா இருக்கோங்க, உங்களுக்கு திகட்டவே திகட்டாது. இது ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தோம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கையை தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கங்க. தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. அடியில் வெந்துடும், அதுக்கப்புறம் மேலேயும் வெந்துடும். அதுக்கப்புறம் இதை நல்லா உதிர்த்து நம்ம வடகறி எப்படி பண்ணுறது, டேஸ்டியான வடகறியை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு, இதை நம்ம திருப்பி போடலாம். இப்படி திருப்பி போட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வேணும்னா கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க, இதுக்கு நிறைய எண்ணெயே பிடிக்காது. இதை அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுக்கலாம். இப்போ இது 2 பக்கம் வேக வச்சு எடுத்துட்டோம். இதை நல்லா ஆறினவுடனே உதிர்த்து விட்டுக்கலாம், இதை ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்கள் நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சோண்டு சோம்பு போடுறேன், அது கூடயே 3 பிருந்தி இலை, இதை உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். இதை போட்டுட்டு இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் நீங்கள் பட்டைலவங்கெல்லாம் போட்டு தாளிச்சிங்கன்னா அது சாப்பிடும்போது வாயில் அகப்படும், அது சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு அது அளவுக்கு இருக்காது. அதனால தான் நான் கறி மசால் பொடி போடுறேன். உங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கறி மசால் பொடி வேண்டாம்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு பட்டை, சின்ன துண்டு லவங்கம், ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அதை 3 தையும் போட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ உங்களுக்கு வாயில் மாட்டாமல் இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் போடுறேன், நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளி போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ள இந்த தேங்காவும் இந்த பச்சை மிளகாவும், கொஞ்சமாக சோம்பு போட போகிறோம், 1/4 டீஸ்பூன் சோம்பு தியம் போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம பேஸ்ட்டாக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இதில் மஞ்சள்தூளும் மிளகாத்தூளும் போட போகிறோம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம், நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட போகிறேன். நீங்களும் குழம்பு மிளகாத்தூளே இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லாதவங்க வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 3 டீஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுக்கோங்க.
நான் இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். எங்கள் குழம்பு மிளகாத்தூளில் திக்னஸ்க்காக நான் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் வந்து நான் தேங்காயில் எதுவும் போடலை. நீங்கள் பிளெயின் மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதோட கூடையே ஒரு ரெண்டு ஒரு டீஸ்பூன் கசகசா போட்டு அரைச்சிக்கங்க. அப்போ திக்னஸ் கொடுக்கும். எங்களது வந்து நான் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சதுனால அது நல்லா திக்கு கொடுக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பருப்பை வந்து நம்ம அரைச்சி மிக்சியில் வச்சுருந்த தண்ணி அதை இதில் ஊற்றுறேன். இது கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த வடகறியை போட போகிறோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா வடகறியை போட்டிங்கன்னா மொத்த வடையும் இழுத்துக்கும். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் கறி மசால் பொடியும் நான் போட போகிறேன். சாரி, நான் தண்ணி சொல்லிட்டேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கறி மசால் பொடி போடுறேன். போட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம வடகறியை போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிடலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. இதில் இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த புதினா கொத்தமல்லி அதையும் போட்டுடலாம். இதுதான் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு வடகறிக்கு. இதையும் போட்டுட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா நம்ம வடையை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வடை வந்து பாதி முக்கால் வெந்துருச்சு. கொஞ்சம் தான் வேகணும். ஏன்னா நம்ம தவாவில் போட்டதுனால இந்த வடையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி பரிமாறலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பரான இந்த வடகறியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோட டிஷ்ஷை லைக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இன்னும் வித்தியாசமான சமையலுக்கு அரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.